கரீபன் பிரீமியர் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட தேர்ட் மேட்ச்சு சென் கிட்ஸ் பேட்டியர்ஸ் அண்ட் டென்பார்க்கோ ஒன் ரைடர்ஸ் கடையில் நடக்கும் போது அதோட ஃபேன்டி பிரிவியூ பார்க்க போகிறோம் அட்டமசி கிரிக்கெட் லெவன் அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமன் லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க பை மாசமும் ஃபிஃப்டி லேக்ஸ் இன்வெஸ்ட் லிட்டர் போன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சூப்பரான விஷயமா பார்க்கலாம் இந்த மேட்ச்சுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் கிவ் கொடுக்குறாங்க பயன்படுத்திங்க மை மாஸ்ட் லெவன் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமண்ட் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க வார்னர் பார்க் செயின்ட் கிட்ஸில் தான் அந்த மேட்ச்சு செயின்ட் கிட்ஸோட ஹோம் கிரவுண்டு இருந்தால் கூட தென்பாக்கோ நைட் ரைடர்ஸோட டாம் பேட்டிங் அதே நேரத்தில் ஆல்ரவுண்டர்ஸ் ஃபயர் ஹிட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு தோணுது எண்பது மேட்ச்சில் முப்பத்தி ஆறு பேட் ஃபஸ்ட்டு நாற்பத்தி மூணு சேசிங் சேசிங் ப்ரிஃபரபுள் நைட் டைம் அப்படிங்கிறதுனால அவங்களோட டைம் செவன் பிஎம் நம்மளோட டைம் ஏர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டி ஏஎம் மைண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ஆவரேஜுங்கும் போது கண்டிப்பாக நல்ல பேட்டிங் ட்ராக்காக நிறைய நேரங்களில் இருந்திருக்கு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் குறிப்பாக ஒன் நைன்ட்டி அபவ் செவன்டீன் டைம்ஸ் வந்திருக்கு ஜமேகா தலைவாசு இரநூத்தி ஐம்பத்தஞ்சுக்கு அஞ்சு அப்படிங்கிற அந்தளவுக்கு பெரிய ஹை ஸ்கோரையும் கொடுத்துருக்காங்க அதே தலைவாசு எயிட்டிக்கு டென் அப்படின்னும் போயிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி பிலோவாக டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் அப்படின்னா கூட ஒன் நைன்ட்டி அபோவாக செவன்டீன் டைம்ஸ் ஒன் ஒன் செவன்ட்டி அபோவாக டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ் அப்படின்னு வந்திருக்கு டீசன்ட் ஸ்கோர் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக பொலாடு ரசல் மாதிரி பிளேயர் நைட் ரைடர்ஸில் இருக்காங்க அவங்கெல்லாம் சைன் பண்ணாங்கன்னா பெரிய ஸ்கோரை போஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் டென்பாக்கம் யூனைட் டாப் ஆர்டரில் ஜேசன் ராய் சுனில் நரேன் ஓப்பன் பண்ணுவாங்க சுனில் நரேன் டாப் ஆர்டர் ஓப்பனிங் ஐபிஎல்லில் நல்ல சக்ஸஸை கொடுத்தது இருந்தால் கூட யூஎஸ்ஏ டி டுவெண்ட்டியில் அந்தளவுக்கு சக்ஸஸாக இல்லை ஒரு பாயிண்டில் மார்க் தேல் இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் ஒன் செகண்ட் மார்க் தேலை ஓப்பன் பண்ண வச்சு சுனில் நாராயணில் பேக் சுனில் பேக் பேங்கண்டில் கொண்டு வரலான்னு யோசிக்கிறாங்களா இல்லை பலர் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி சுனில் நாராயணை மறுபடியும் பயன்படுத்தலான்னு யோசிக்கிறாங்களா அதை பார்க்கணும் ஆண்டர்ஸ் கஸ் ரீசெண்டாக நல்லா விளையாண்டுருக்காரு நல்லா டச்சில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தோணுது ஜேசன் ராயோட பேட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் குறிப்பாக ஐபிஎல்லில் டாப் ஆடலாம் நல்லா சக்ஸஸ் கொடுத்துருக்காரு பூரனோட பேட்டிங் சூப்பராக இருக்கும் ஏழை மேட்சஸில் அவரோட சக்ஸஸ் பயங்கரமாக இருந்திருக்கு மார்க் ஆப் பிரேக் போலிங் கொடுக்க முடியும் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்போனண்ட்லேயும் இருக்காங்க இந்த யூனிட்டில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்க மாதிரி அப்போனண்ட் சைடும் இருக்காங்க அந்த பேஸில் ஒரு சில ஓவர் கிடைச்சா கிடைக்கலாம் நாதன் எட்வர்டு நல்ல ரேட்டடாக பேசப்படுற எமர்ஜிங் பிளேயர் அண்டர் நைன்டீன் ஸ்டார் கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் நல்ல ஃபினிஷராக இருந்திருக்காரு பொலாட அவரை ப்ரமோட் பண்ண வாய்ப்பு இருக்குது அண்டு லெஃப்டார் மீடியம் பவுலிங் ரீசெண்டாக விக்கெட் டீக்கிங்லேயும் கலக்கிட்டு இருக்காரு அதனால் இந்த இடத்துல இருப்பார்னு தோணுது பொலாடு பாசிபிளாக பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனால் எட்வர்ட்ஸை மேலே அனுப்புவேன் இல்லைன்னா இங்கே பொலாடு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆண்ட்ரரசல் எனிடைம் ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம் அண்ட் பவுலிங் பேஸில் ஸ்டார் பவுலர் ரெண்டு ஓவர்ஸில் வீசுவார் நல்லா அவுட்புட் கொடுப்பார் இந்த இடத்துல அண்ட் பெயின் ப்ராவோ அகில் உசைன் அப்படின்ற மாதிரி இந்த பேட்டிங் டெப்த்து பயங்கரமாக இருக்குது அந்த பேஸில் தான் டென்பாக நைட்டடை ஸ்டார்ஸ் யூனிட்டாக இருக்காங்க அண்ட் அக்கில் உசைனோட பவுலிங் நல்லாவே இருக்கும் இந்த கண்டிஷன் அவருக்கு ஃபேவராகவும் இருக்குது வாய்ப்பு அலிகான் யூஎஸ்ஏ பவுலர் ரீசெண்ட் பவுலிங் ரீசென்ட் டீஸில் கொடுத்துட்ருக்காரு அதை இங்கே கன்டினியூ பண்ண முடியும் நிறைய டைம் இந்த டீமுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு இந்த மேட்ச்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சைட் அண்ட் சேல்ஸு ரீசெண்டாக நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு ஜோஸ் லிட்டிலுக்கான வாய்ப்பு இருக்குமோன்னு தோணுது ஒருவேளை மார்க் டேல் வேண்டாம் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சா ஜோ ஸ்டீட்டில் தான் பாட்டமில் கொண்டு வருவாங்க மார்க் தயல் வழியில் அப்படின்னு யோசிக்கலாம் நாதன் எட்வார்டு ஒரு எமர்ஜிங் பிளேயர் இருக்கணுங்கிற ஆங்கில் அவர் எடுத்துகிட்டு போவாங்க இல்லை பாரிஸு கீசி காட்டி கீசி காட்டின்னு ஒரு பக்கம் சூப்பர் பேட்டர் டாப் ஆர்டரில் அவர் கொண்டு வரலான்னு யோசிச்சா ஆண்டர்ஸ்கஸோட பிளேஸு தான் கொண்டு வர முடியும் பார்க்கலாம் என்ன மாதிரி காம்பினேஷனை ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு டிம் டேவிட் அவைலபிளாக இல்லை கில் லேட்ரு பேஸில் இம்பார்டன்ட் பவுலராக இருப்பார் எலி மேட்சஸில் த்ரீ ஃபோர் ஸ்பின்னர் அப்படின்ற மாதிரி யோசிக்க மாட்டாங்க இப்போதைக்கு ஆக்கில் உசைன் அண்ட் சுனில் நாராயண் இருக்கிறதுனால வாக்கசலாம்கில் பென்ச்சில் தொடர்வார் அப்படின்னு தோணுது செயின் கிச்சனவிஸ் பார்ட்டிஸ் போன மேட்ச்சில் இந்த ஆர்டரில் பேட்டிங் இருந்தது இந்த லெவனும் இருந்தது ஃபோர் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து ஓவர்சீஸ்க்கு போனாங்க எவின் லெவிஸ் ஃப்ளெச்சர் ஓப்பன் பண்ணாங்க ஃப்ளச்சர் கேப்டன்சி ஓரளவுக்கு ரீசெண்டாக இருந்ததுன்னு சொல்லலாம் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் அண்ட் பேட்டிங் கொடுக்குற யூனிட்டாக இந்த யூனிட் இருக்காங்க இப்போதைக்கு டின்பாக் யூனைடஸோடய யூனிட்டை பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறதுனால எப்படியும் அண்ட்ரஃப் பிளச்சா ஹேண்டில் பண்ணுவான்னு பார்க்கணும் கேள்மயேஜ் நம்பர் த்ரீ போன மேட்ச் டீசென்ட்டான ஸ்டார்ட்டு பவுலிங் பேஸில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனால் கூட பேட்டிங் பேஸில் நல்லா அவுட் கொடுத்தாரு ஸ்டப்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷனை விரும்பி போனாங்க ஒரு பக்கம் கேள்மய் ஸ்டடி பண்ணார் அதனால் ரைட் ஹேண்டஸாக இறக்க பார்த்தாங்க அதனால் ரூஸோ ரொம்ப லேட்டாக வந்தார் பாசிபிளாக ஹேண்டர் அவுட் ஆகும்போது டாப் ஆடல ரூஸோ ஒன் டவுன் செகண்ட் டவுன் ஸ்டேஜுக்கு வர வாய்ப்பு இருக்குது பாசிபிளாக லெவிஸ் அவுட் ஆனே கேள்மயேஸ் அதுக்கப்புறம் ரிலி ரூஸோ வரதுக்கான வாய்ப்பு அப்படின்னு யோசிக்கலாம் ட்ரேக்ஸு ரியான் ஜான் ரெண்டு பேருமே நல்ல ஆல்ரௌண்டர்ஸ் ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் டிஸ்பிளே ட்ரேக்ஸ்டர்ந்து வந்து பார்த்துருக்கோம் இந்த ஃபார்மட்டில் குறிப்பாக சிபிஎல்ல நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆல்ரவுண்டராக இருந்திருக்காரு ஹாஸ்ப் நெட் டீசன்ட் பவுலர் பட் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்குது நல்லா அங்கே யோசிக்கிற இடமா இருக்குது நோக்கியா சம்சி நல்ல பவுலிங் கொடுத்துருக்காங்க குறிப்பாக எக்ஸ்ட்ரா பேஸ் நோக்கியாட இருக்குது சில நேரங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது எலி மேட்சஸில் அந்த சக்ஸஸ் எதிர்பார்க்கலாம் லேட்டர் பேஸில் எக்ஸ்ட்ரா பேஸ் ரன்ஸாக மாறும் இப்போ ஏன் ரன்ஸு இருக்காரு அப்படிங்கிறது ரீசென்ட் டைஸில் நம்ம பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது இன்னும் கொஞ்சம் பெட்டர் லைன் எடுத்துகிட்டு வரலாம் சம்சி அனாத்ராக்ஸு இருந்தால் கூட லெஃப்ட் ஹேண்டில் பவுல் பண்ணுறது அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்டஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும் அந்த இடத்துல எப்படி சக்ஸஸ் பண்ணுவார் பால் அவைவாக போகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்க வேண்டிய விஷயந்தான் அதனால கண்டிப்பாக அனாத்ராஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு டீக்கியா பேட்டிங் டெப்த்துள்ள ஒரு யூனிட்டு எப்படி எஸ்எம்பி மேனேஜ் பண்ணுவாங்க பேட்டிங் டெப்த்துங்கிற ஒரு விஷயம் பேட்டரை ஃப்ரீ ஃப்ளோவாக பேட் பண்ண வைக்கும் அதனால் விக்கெட்ஸும் ஒரு பக்கம் விளறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க சேம் கிட்ஸ் நெவிஸ் பேட் பேட்டிங் டெப்த் இருக்குது அதில் டவுட்டே இல்லை ஹஸ்பண்ட் ரெட்டு வரைக்கும் இந்த பேட்டிங் டெப்த்து இருக்குது அண்டு பவுலிங்லேயும் ஆப்ஷன்ஸ் ஹெவியாக இருக்குது பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது போன மேட்சில் உடனே ஸ்மித்தை பயன்படுத்தலை ஸோ அவர் ரெண்டு ஓரில் வருவார் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் இருந்தது பவுலிங் பேஸில் நோக்கியா ட்ரேக்ஸாக எங்கள் டூரில் பயன்படுத்தினாங்க நெட்டு சம்சி முழுமையாக இருந்தாங்க அந்த வகையில் கெயில்மய்சு இயர்லியாக ஓவர்ஸ் ஸ்வீசினதுனால உடையன் ஸ்மித் பக்கம் போகலை ஒரு ஃபினிஷராக மட்டும் உடையன் ஸ்மித்தை யோசிக்கிறாங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டஸ் கேட்குது லெஃப்ட் ஹாண்ட் ஸ்பின் அப்படிங்கிற அந்த இடத்துல உடையன் ஸ்மித்தை பயன்படுத்த வாய்ப்புன்னு யோசிக்கலாம் டாமினி ட்ரேக்ஸு நோக்கியா அண்ட் சம்சி முழுமையான ஓவர் வீஸ் வாங்க அண்ட் என்ல ட்ரேக்ஸ் அண்ட் நோக்கியா எதிர்பார்க்குறோம் ஸ்மித் எண்ட் ஓரில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு இங்கே பவுலிங் ஆப்ஷன் ஹெவி தான் மார்க் மாரத்தேலோட பவுலிங் இன்றைக்கி கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால சுனில் நராயன் ஆப் பிரேக் பவுலிங் கண்டிப்பாக வந்து சூப்பர் ஆல்ரவுண்டராக பார்த்துருக்கோம் நாதன் எட்வர்டு டீசென்டான ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு ரீசென்ட் டேஸில் கொடுத்துட்டுருக்காரு அண்டர் நைன்டீன் ஸ்டார் பட் அவருக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு பார்க்கணும் ஒரு பேட்டரை மட்டும் யோசிக்கிறாங்களா பார்க்கணும் ஏன்னா நிறைய ஸ்டார்ஸ் இந்த யூனிட்ல இருக்கிறனால பொலாடு ரொம்ப ரேராக தான் பவுலிங் பேஸில் யோசிக்கலாம் லேட்டர் பேஸில் அந்த ஒரு விஷயத்த தான் டீம் டவுன் ஆகுது அவ்வளோவா பெருசாக பண்ணலை அப்படிங்கிற அந்த இடத்துலலாம் கிரண் பொலாடு முன்னாடி வந்து பண்ணுவாரு அது நம்ம பார்த்துருக்கோம் பேட்டிங் பேஸில் ப்ரொமோட் பண்ணிப்பார் அண்ட் பவுலிங் பேஸில் வருவார் அது லேட்டர் பேஸில் மட்டும்தான் எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு அதை யோசிக்க வேண்டியதில்லை ரசல் நயின் பிராவோ அகில் ஹுசேன் அலிகான் இவங்கெல்லாம் நிறைய ஓவர்ஸ் போடுவாங்க அதில் சுனில் நரேன் பிராவோ அண்ட் அலிகானோட முழுமையான கோட்டை இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் ரசலோட ஓவர் கூட நிறைய இருக்குது நயன் பிராவோ கூட கொஞ்சம் குறைவாக கூட வீசினா ஆச்சரியப்படுறதுக்குள்ள ரசல் அண்ட் பிராவோ என் ஓரில் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன் இல்லை அலிகானோட எவ்வாறு நிறைய நேரங்கள் இருந்து பார்த்துருக்கோம் அண்ட் ரசல் பிராவோ இந்த இடத்துல ஸ்பெஷலிஸ்டாக இருந்ததுனால அந்த ஒரு எதிர்பார்ப்பு போலாடு மூலமாக நடக்கும்னு தோணுது இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் டாப் ஃபோர்டீன் ஜெயசன் ராய் ஓப்பன் பண்ணுறாரு ரெவின் நெவிஸ் ஓப்பன் பண்ணுறாரு ஓரளவுக்கு டாப் ஆடை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுது காரணம் அவ்வளோ ஸ்விங் கிடைக்கல வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன் கொஞ்சம் காத்தெல்லாம் அடிக்கிறது இருந்தால் கூட ஸ்விங் பேஸ் போலர் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிற அந்த இடத்துல இவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சுனில் நராயன் டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிற அந்த இடத்துல ஆண்ட்ரு ஃப்ளச்சரும் டபுள் ஆப்ஷன் ஒரு பக்கம் க்ளோவர் பண்ணுறாரு அதில் நிறைய பாயிண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்வி முதல் போட்டியில் ஒன்றுமே இல்லை பட் வாய்ப்பு இருக்குது கெயில் மேயர்ஸு டபுள் ஆப்ஷன் நிக்கோலஸ் பூரன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் ஏர்லி மேட்சஸில் நல்லா உட்பட்ட ஒரு அவர்கிட்ட வந்து பார்த்துருக்கோம் மார்த்தேலோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கலாம் ஒரு பாயிண்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அந்த பேஸில் யோசிக்கும் போது பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு கேப்டனாக கூட யோசித்து பார்க்கலாம் பட் ரொம்பவே ரிஸ்க்கான ஆப்ஷன் அவர் எந்த இடத்துல இறங்குவார் அப்படின்னு தெரியாமல் அந்த ஆப்ஷன் நம்ம எடுக்க முடியாது ஸ்மால் லீக்கு யோசிக்காதீங்க ஒரு டீமில் ரிஸ்க் எடுத்து பாருங்கள் கிராண்ட் லீக்கில் உடையன் ஸ்மித்து பாசிபிளாக இன்றைக்கி ஓவர்ஸ் போடுவார் அப்படின்ற அந்த இடத்துலையும் ஃபினிஷிங் ரோலில் ஒரு ரெண்டு ஓர் கிடச்சா கூட அவரால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ரன்ஸுக்கு கூட கொண்டு வர முடியும் அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது அதை பார்க்கணும் டாமினிக் ட்ரேக்ஸு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு ரசலோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு ப்ராவோட எந்த ஒரு ஃபினிஷிங்கு நோக்கியாவோட எக்ஸ்ட்ரா பேஸு சம்சி வெளியில் எடுத்துகிட்டு போக முடியும் லெஃப்ட் ஹேண்டஸுக்கு நிறைய லெஃப்ட் ஹேண்டஸுக்கு எக்னஸ் வீசம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அலிகானோட ஓவர் இதெல்லாம் மைண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோர்டீன் எடுத்துருக்கிறேன் இந்த பேக்கப் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் நிறைய நேரங்களில் பேக்கப்பையும் சேர்த்து கொடுங்க டீம் கொடுக்கும்போது அப்படின்னு கேட்குறீங்க ஒரு லெவன் பிளேயர்ஸ் அடிஷ்னலாக ஒரு த்ரீ பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இங்கே நீங்கள் யோசிக்கலாம் அடிஷ்னல் ஒரு பிளேயர் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா ஓரளவுக்கு கொடுக்குற டிப்ஸை பேஸ் பண்ணி அந்த ஃபிஃப்டீனே நீங்கள் எடுத்து பார்க்கலாம் பிக் பேஸில் ஆண்டிஸ்கஸ் நல்ல டச்சில் இருக்கார் ரீசெண்டாக ஸ்கோர்ஸ் அவர்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு ஒடேன் ஸ்மித் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில லெஃப்ட் ஹேண்டஸ் லெஃப்ட் லெஃப்டாக மாற்றுற ஆக்சை கம்மி பண்ணிட்டு இவருக்கான ஓவர் கிடைக்கலாம் ட்ரேக்ஸு நல்ல பவுலிங் கொடுத்துட்டு இருக்கார் அலிகான் என்டோரில் வேறு ஸோ அந்த பேஸில் இவங்களெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் ரெண்டு யுஎஸ்ஏ பிளேயரை ஜிஎல்பிக்கு லெவலில் யோசிக்கிறப்போ யுஎஸ்ஏ கிரிக்கெட்டில் நல்லா வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது சுனில் நரேன் கெயில் மய்ஸ் அண்டு நிக்கோலாஸ் பூரான் இவங்களை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க டீசன் சாய்ஸஸ் தான் சொல்லுவேன் இதில் ஜேசன் ராய் ஒடேன் ஸ்மித்து அண்டு ஸ்ட்ரேக்ஸ் இவங்களையும் கன்சிடர் பண்ணுங்கள் உடன் ஸ்மித் ரொம்ப ரிஸ்க்கான சாய்ஸ் ஏன்னா போலிங் பேஸில் நம்பியெல்லாம் போக முடியாது பட் ரிஸ்க் எடுத்தால் ஒரு இடத்துல நமக்கு ரிவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு எண்டோரில் சில நேரங்களில் வீச வச்சு நிறைய டைம் பார்த்துருக்கோம் டூ விக்கெட் த்ரீ விக்கெட் அப்படின்னு இந்த ஃபார்மெட்டில் சிபிஎல்ல பண்ணியிருக்காரு ஸோ அது டேவாக இருந்ததுன்னா நமக்கு லக்கி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும் அந்த இடத்துல உடன் ஸ்மித் பெஸ்ட்டாக பார்க்கலாம் டாமினிக் ட்ரேக்ஸ் என்னில் தான் வீசுறாரு அண்ட் பேட்டிங் பேஸ்லேயும் ஓரளவு கான்ட்ரிபியூட் பண்ணால் யோசிக்க வேண்டிய இடமா இருக்குது அண்ட் ஜேசன் ராய் டாப் ஆடலை சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு ஏர்லி மேட்சஸில் இங்கிலீஷ் பேட்ஸ்மேன் சக்ஸஸாக இருக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த இடத்துல ஜேசன் ராயை ட்ரை பண்ணலாம் டீம் பாருங்கள் கேப்டன் சுனில் நாராயண் வைஸ் கேப்டன் கெயில் மகேஷ் ரெண்டு பேருமே டாப் ஆடலை வருவாங்கங்கிற நம்பிக்கை அதில் அப்படி சுனில் நாராயண் வராட்டி கூட பவுலிங் பேஸில் சக்சஸ் கொடுக்க முடியும் கெயில் மகேஷன்னு பார்க்கும்போது டாப்பாட பேட்டிங்கு அதே நேரத்தில் போலிங்கில் ஏழி ஓவர்ஸ் வீசுறாரு ஸ்ட்ரிங் அவ்வளோவா கிடைக்கும் கிடைக்கல அப்படின்னா கூட அவரோட ஸ்லோ பால் ஏழியாக கொஞ்சம் பிச்சிலேருந்து அசிஸ்ட் இதை யோசித்து அவருக்கு நியூ பால் கொடுக்குறாங்க அதில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால ட்ரை பண்ணியிருக்கேன் பிராவோ ப்ராவங்களாம் லேட்டர் பேஸில் தான் பேட்டிங்கில் வராங்க ஆனால் அவங்களும் எண்டோரில் வீசுறதுனால அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அலிகான் சம்சி நோக்கியா இவங்க பவுலிங் சைடில் எடுத்திருக்கேன் ஜேசன் ராவ் எவீனில் வீசிட்டு ஆப்பாடலாம் இருக்கேன் பேட்டன் அண்ட் நிக்கலோஸ் ப்ரான் விக்கெட் கீப்பர் அண்ட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அடிச்சுலான நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணலாம் ஃப்ளச்சர் டீசன் சாய்ஸு நல்லா தான் பண்ணுவார் சில நேரங்களில் பேட்டிங் பேஸ்லேயும் குயிக்காக ஆடி ஒரு ஸ்கோரை போஸ் பண்ணிடலாம் அவரை கூட கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மிக்க நன்றி